ஐயா, நான் பாஸ் ஆயிட்டு ஐயா. காலேஜுக்கெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கி போடப்பா. ஐயா மன்னிக்கணும், உங்க பண்ணையிலே எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கய்யா. ஏன், மேலே படிக்கணுன்ற ஆசை இல்லையா? மேலே படிக்கணும்னு ஆசை தான். இந்த அனாதையை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு உதவி செஞ்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க விரும்பலை. அதான். அப்படிங்களா தம்பி, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. போ. சரிங்க ஐயா. ஐயா, குப்பத்தில் இருக்கிற பெரியவங்கள்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஐயா. இதோ வரேன். வாங்க வாஜாரியா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம குப்பத்து கோயில் திருவிழா வருதுங்க, அதை ஐயாட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். அப்படிங்களா? ஆமாங்க. கொஞ்சம் இருங்க. என்னம்மா ஜெயா, சௌக்கியமா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். ஐயா மாதிரியே அவர் பொண்ணும். அம்மா ஜெயா, உன் கையால அந்த 10,000 அவங்க கிட்ட கொடுமா. சரிப்பா. ராமசாமி ஐயா, திருவிழாவுக்கு வேண்டிய சாமான்லாம் கோயில் இறக்கிட்டு வா. சரிங்க ஐயா. ஐயா, இந்த திருவிழாவை நீங்க தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இந்த திருவிழாவுக்கு நீங்க தான் தலைமை வைக்கணும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையே ஆரம்பிப்போம். அவசியம் வந்துடுறேங்க. கோலவையிட்டு பம்பன் உடுக்கட்டு பண்ணாரே அம்மனுக்கு பெற்றதாய் போல புலியில் மேல மக்களுக்கு காவல் இந்த முத்து மாறிதா. நமக்கு அருள ஒழியுறவ பொருள வழங்குறவ ஆயிரம் கண்ணம் மனவதா. அம்மனே நேரில் வந்தா ஐயாவூ ஐயா போல நம்ம ஊ வாசல தேடி சிங்கப்பூர் கப்பலில ஏழனான் ஏன் படிப்பு நீங்கள் இங்கு போட்ட பிச்சை நன்றி தான் நான் உரைக்க ஏற்றதொரு வார்த்தை இல்லை. ஏழு சனங்க நாங்க வணங்க வாழணும் நீங்க நூறாண்டு பாடு பம்ப பண்ணாதி அம்மனுக்கு தான் ஆ
நமக்கு பம்ப உடுக்க தட்டு பண்ணாரே அம்மனுக்கு தான். என்னண்ணா கையில காசு இல்ல, ஆண்டாளம்மா வீட்டு பக்கம் ஏதாவது போனீங்களா? ஒண்ணும் இல்லையப்பா, நல்ல அம்சமா ஒரு ஃபிகர் மாட்டுச்சுன்னா கை நிறைய காசு கிடைக்கும், எதுவும் மாட்ட மாட்டேங்குத. முக்கனூர் கிராமம் போனோம், வரீங்களா? ஏறி உட்காருமா. எவ்வளவு கேக்குறீங்க? வழக்கமா 25 ரூபா வாங்குறது, ராத்திரி நேரம் பாரு, ஏதாவது போட்டு கொடு. பெட்ரோல் இல்ல, வாய முடிக்கிட்டு இறங்கி வாடே. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ண காணையா காணையா. யோ ஏயா இந்த நேரத்துல வந்து வப்பாரி வைக்கிற? பட்டணத்துல இருந்து வந்த என் பொண்ண காணையா பஸ்ல வந்து இறங்கி இருக்கா, இன்னும் வீடு வந்து சேரலையா? வீடு வந்து சேரல. யோ அதுக்கு நான் என்ன பண்றது? பஸ்ல வந்த பொண்ணு காணும்னா பஸ் கண்டக்டர் டிரைவரே புடிச்சு கேளு, இல்ல காணாம போனவன் பொண்ணை தேடி புடிச்சு கேளு. என்ன கேட்டா? ஐயா நீங்களே இப்படி சொன்னா எங்க குறைய யார்ட்டையா போய் சொல்றது? யோ உன் பொண்ணு ஊர்ல இருந்து வர விஷயம் தெரியும் இல்லையா? முன்னாடியே வந்து அழைச்சிட்டு போக வேண்டியதானே, அதை விட உனக்கு என்னயா வேலை? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா, அதனாலதான் நான் பஸ் ஸ்டாண்டு போக முடியாம போச்சு. வயசு பொண்ணு வேற, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணையா? வயசு பொண்ணா? அப்ப நீ போலாம், காலையில உன் பொண்ணு வீடு வந்து சேர்ந்துரும். என்னையா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையா. பெருசு, இந்த காலத்து பொண்ணுங்க கட்டில் சுகத்துக்காக காதல் கத்திரிக்கான்னு எவன் கூடயா சுத்திக்கிட்டு இருப்பாளுங்க. இந்நேரத்துல உன் பொண்ணு எந்த லாட்ஜிலயோ எவன் கூட இருக்காளோ யாருக்கு தெரியும்? நீ வேணாம் பாரு, வெடிஞ்ச உன் பொண்ணு வந்து அப்பா இப்பதான்ப்பா ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்ல போறா, நீயும் வாமா மகளேன்னு வாரி அணைச்சிக்க போற. இத போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டீங்க. போங்கய்யா, போய் வேலையை பாருங்கய்யா, மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. ஐயா நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் பரவாயில்ல, ஆனா அவளை கலங்குபடுத்தி மட்டும் பேசாதீங்க, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. பாரா இந்த பிடிச்சு வெளிய தள்ளியா நிறுத்தியா, சட்டத்தை காப்பதோட நீ என்ன லட்சம் தந்தா நாடு எப்படி வருப்படும்? இந்த அக்கிரமத்தை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? ஆட்டோ வள்ளுவர் நகர் போகணும். இல்லைங்க, இந்த ஆட்டோ வள்ளுவர் நகர் வராது, வேற ஆட்டோ பாருங்க. மிஸ்டர், ஏ மிஸ்டர். யார் அது? வள்ளுவர் நகர் போகணும். இல்லைங்க, இந்த ஆட்டோ வராது, வேற ஆட்டோ பாருங்க. ஸ்டாப் இட், ஏமேன் வராது. வராதுன்னு சொல்றல்லம்மா, போக வேண்டியதானம்மா, ஏமா தொந்தரவு பண்ணிட்டு காலங்காத்தால. என்ன மேன் தொந்தரவு பண்றாங்க? பொதுமக்கள் கூப்பிடுற இடத்துக்கு ஆட்டோ வரணும்னு சட்டம் இருக்கு தெரியுமா? வர முடியாதுன்னு சொல்றல்ல, அத பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. சரி சரி, ஏறி உட்காருங்க, காலங்காத்தால சட்டம் அதுன்னு பேசிக்கிட்டு. உள்ள போ. ஓஹோ, போலீஸுக்கு மாமூல் கட்ட வந்திருக்க ராக்கியா? சே தெரியாம போச்சே. சரி சரி, என்கிட்ட அட்ரஸ் கொடு, 4-5 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒன் பை ஒன் அனுப்பிச்சு வைக்கிறேன். விடுமா, அட விடுமா சார், விடுமா. இவனை லாக்அப்ல வைங்க, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் புது டிஎஸ்பி திலகம்.
ஏய் குருமா ஏய் குருமா இத வந்துட்டேங்க கூப்பிட்டீங்களா வாட் இஸ் திஸ் பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ ஏ மூஞ்சாவும் தெரியணும் அட்லீஸ்ட் ஏ மீசாவும் தெரியணும் என் பேரை களங்கப்படுத்திருக்கேன்னா நீ பாலிஷ் சரியா போடல இல்லீங்களே சரியா தானங்களே போட்டீங்க பதிலுக்கு பதில் பேசுற நீ பேச மாட்டே வாய் திறக்க கூடாது திறக்க மாட்டே மூடிக்கிட்டே மூடிக்கிட்டே நான்சென்ஸ் இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும் தெரிஞ்சு இப்படி செய்யலாமா வாய திறந்து பேசண்டி வாய திறந்து திட்டுவீங்களே அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும் தெரியுமில்ல தர சரிங்க வாயாடி இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க மச மச நிக்காத பாலிஷ் போடு போடு ஜி நீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கறீங்க ஏய் கையடி கையடி கைய டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் பிளடி கண்ட்ரி வைஃப் ஐயா கொஞ்சம் நில்லுங்க என்ன இங்க ஒரே சத்தம் இப்போ ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான் பாவம் கடைசியா எவன் மூஞ்சில முழிச்சானோ நீங்க இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லிராதீங்க ஏ நீங்க போலீஸ் இல்லையா ஆமாமா நான் தான் போலீஸ் மறந்துட்டேன் இந்த கேஸ நானே எடுத்துக்கறேன் நீங்க போங்க இவரெல்லாம் ஒரு போலீஸ் பாவம் அவ ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் நேத்து நீ கடத்திட்டு போன பொண்ணுங்க பொண்ணா தெரியாது 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 வாங்கம்மா வணக்கம் அம்மா நீங்க புதுசா வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆபீசர்லாம் இங்க வந்து போவாங்க நீங்க உட்காருங்க ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் பாபா உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன் வணக்கம் சார்
பாத்து பக்கிரி, கையோட புட்டுட்டு வந்துற போது இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு, உன்ன எப்படி போலீஸ் கெடுத்துட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி திருடன பிடிக்க போனேன், நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் காலில் போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன, அவன் கல்ல தூக்கி உன் காலில் போட்டுருக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தானா அன்னை கூட இந்த ஸ்டேஷனை பிடிச்ச சனினே ஒளிஞ்சிருக்கும். கேட்டியா? ஆனா ஒண்ணு பக்கிரி, உலகத்திலேயே இந்த மாதிரி காலு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா அப்புறம் போங்க சார். யாரு உங்க அம்மாவா? இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோமா இருக்காங்க. ஓ கோமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு, நான் பின்வழியா சுத்தி போலான்னு நினைச்சேன். ரெண்டு ஏட்டுக்காரோ இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறையா? இப்படி டைம் ஏமி தெலுச்சா? உனக்கு தெரியாதா கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்கேன்? மீறி பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி, பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன், அவன் ஸ்டேஷனுக்கே வர்றதில்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க போ. லட்சுமி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்னமே நீ இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன், நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். ரிவேட்ஸா, நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. எஃப்ஐஆர் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேடம். என்னதா கேட்டாங்க? சரி சொல்லு. பண்ணியாச்சு மேடம். ஏய் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இவர் ஏட்டி சிங்கமுத்து. யா மேடம்? ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் மேடம். நோ மேடம், ஷி இஸ் மை வைஃப். நான் தான் சொல்லிட்டேன். வெரி குட். சரி விடு. இன்ஸ்பெக்டர் ராஜன் வந்துட்டாரா? வரல மேடம். என்ன கேட்டாங்க? அதையும் சொல்லு. இப்போ வந்துருவார் மேடம். ஓகே. இனிமேல அது பொறுப்பா நடந்துக்குங்க. இங்க பாரு, ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது ஆட்டோ விட்டு வரா, அதானே நிறுத்துப்பா. ஐயா, திடீர்னு இப்படி ஸ்ட்ரைக்னு சொன்னா எப்படியா? எங்க அம்மா நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அப்புறமா ஸ்ட்ரைக் பண்ணுங்க ஐயா. சாரி சார், உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது, புதுசா வந்திருக்க டிஎஸ்பி அம்மாவுக்கு தெரியலையே. ஐயா, டிஎஸ்பிக்கும் இந்த ஆட்டோ ஸ்ட்ரைக்கும் என்னையா சம்பந்தம்? எங்க ஸ்டாண்ட்ல இருக்க டிரைவரை புடிச்சு டிஎஸ்பி அம்மா உள்ள வச்சுட்டாங்க, அதனால ஸ்ட்ரைக்கு. மிஸ்டர், அவன் தப்பு செஞ்சதுனால தான் அவனை நான் உள்ள போட்டேன். மரியாதையா ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டு அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வாபஸ் வாங்க முடியாதுங்க, எங்க தலைவர் சொன்னாதான் வாபஸ் வாங்க முடியும். ஓகே, நீங்க உங்க அம்மாவை ஜீப்ல உட்கார வைங்க, நான் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல விடுறேன். தேங்க் யூ மேடம். அம்மா வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க அம்மாவை சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு வந்து அவங்க உயிரை காப்பாத்துனீங்க, இந்த உதவியை என் லைஃப்ல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதுல என்னங்க இருக்கு, நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயம் பண்றேன். வரேங்க. சரிங்க மேடம். போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! பாண்டியனை பாண்டியனை போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! பாண்டியனை போலீஸ் அராஜகம் ஒழிக! தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இன்னைக்கு ஸ்ட்ரைக் நடத்துறதும் நீங்க எல்லாரும் இங்க வந்து கோஷம் போடுறதும் எதுக்காக செய்யறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்றீங்களா? எங்க ஸ்டாண்ட் டிரைவரை பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க, அதுக்காக தான். கரெக்ட். அது ஏன் உங்களை எல்லாம் விட்டுட்டு அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ண? தப்பு செஞ்சதுனாலதான். அப்படி என்னதாம பெரிய தப்பு பண்ணிட்டான்? ஆட்டோல தனியா வர பொண்ண கடத்திட்டு போய் விபச்சார விடுதியில வித்திருக்கான். அது மட்டும் இல்ல, காலையில நான் ஊர்ல இருந்து வந்தப்ப உங்க ஸ்டாண்ட்ல அவன் ஆட்டோலதான் ஏறினேன். என்கிட்டயே அட்ரஸ் கேட்டான், நாலஞ்சு பார்ட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். இதே மாதிரி எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் தப்பு செய்யறதுனாலதான் ஆட்டோ டிரைவர்ஸ்னாலே பொதுமக்கள் மத்தியில ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குது. இன்னைக்கு நீங்க செஞ்ச ஸ்ட்ரைக்னால எவ்வளவு பேர் பாதிச்சிருப்பாங்க தெரியுமா?
இதனால உங்க மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் அதிகமாகும். தப்பு செய்யறவங்களை தண்டிச்சாதா உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் பாதிக்காம இருக்க முடியும். இனிமேலாவது எதுவா இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக இல்லாம ஏன் எதுக்குன்னு நீங்களே யோசிச்சு முடிவு செய்யுங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்களை தவறா பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. போயிட்டு வாங்க. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா இதை நான் மறக்கவே மாட்டேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா, டிரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான், அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா, நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய் வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிடும். ஏங்க வெளியில நின்னுகிட்டு, இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு, உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க, உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் எ மினிட். இந்த வரேன் நான். என்னங்க? ஏய் உட்காராத, நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரையை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும், எடுத்து விட்டா நாரிடும். ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரையே. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டே. ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான், எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடன் அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? ஏய் ஏய் பழசெல்லாம் கிளறாத. சாரி சாரி, கொள்ளு ரசமும் பிறண்ட துவையில வச்சிருக்கே, வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிறண்ட துவையிலுமா? ஏண்டி உங்க அப்பன் குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்னும் நீ மறக்கலையா? உங்க ஆத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாள பிறண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? காலையில வச்ச கோழி குழம்பு. அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டு இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய நீ விளங்குவியாடி? உங்க வாய்க்கு பிறண்டை எல்லாம் போது. வாங்க. என்னது எனக்கு பிறண்டை? வாங்கண்ணா. இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஏரியால இருக்கிற முக்கியமான குற்றவாளிங்க. ஏ மிஸ்டர் ராஜன், இவங்கள யாருமே உங்ககிட்ட சிக்கலையா? நோ மேடம். இவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சியாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல. சாரி, பலமுறை முயற்சி பண்ணியும் யாரும் எனக்கு கிடைக்கல. சோ இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற யாரையுமே நீங்க இன்னைக்கு வரைக்கும் நேருக்கு நேரா பார்த்ததே இல்ல. கரெக்ட். ஓகே, நீங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர் குருவம்மா அனுப்புங்க. எஸ் மேடம். குட் மார்னிங் மேடம். எஸ். இது இவன் பெரிய கிரிமினல் மேடம், போதை பொருளை கடத்தி இந்த ஏரியாவே நாசம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு எம்ஆர். எம்ஆர் அந்த பிரவுன் சுகர் கடத்திக்கிட்டு இருக்கிற கும்பலோட தலைவன் மேடம். இந்த போட்டோல இருக்கிறவன் எம்ஆர் கூட்டத்துல இருந்தவன். அவன் வீட்டுல ஒரு முறை எம்ஆர் கடத்தல் பொருட்களை பதுக்கி வச்சிருந்தான். அது அவன் மனைவிக்கு பிடிக்காம கடத்தல் பொருட்களை போலீஸ்ல ஒப்படைக்க முயற்சி பண்ணப்போ இந்த விஷயம் எப்படியோ எம்ஆருக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா என் கடத்தல் பொருள்லாம் உன் வீட்டுல வச்சிருப்பேன். நேத்து வந்து உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையே போலீஸ்ல காட்டி கொடுக்க பாத்தியே, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு கண்ணு. ஐயா என் புருஷனை விட்டுடுங்கயா, ஒண்ணும் பண்ணிடாதீங்கயா, தாலி பிச்சு கொடுங்கயா. ஏண்டி இப்ப இருக்கிற புத்தி, உன் புருஷனுக்கு முந்தானம் வெறிச்சு அவனை எனக்கு எதிர்ப்பா திருப்பி விட்டியே, அப்ப இருந்துட்டு கழுத. தப்புதான்யா, இந்த பாவிசருக்கு அவர் மனச மாத்தி இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன். என்ன எதுனாலும் தண்ணிங்கய்யா, அவங்க ரெண்டு பேரும் விட்டுடுங்க. நம்ம தமிழ் பொண்ணுங்க சென்டிமெண்டே சென்டிமெண்ட். அவனை அம்போன்னு விட்டுட்டு நீ மட்டும் சுமங்கலியா போனு சொல்றியே, இது உன் புருஷனுக்கு செய்யற துரோகம் இல்லையா? ஐயா இதோ வந்துட்டேன் கண்ணு. இது நாள் வரைக்கும் உங்களுக்காக என் உயிரியை கொடுத்து எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கேன். வாஸ்தவம் தான் கண்ணு. அத கொஞ்சமாவது நினைச்சு பார்த்து என் பொண்டாட்டியும் குழந்தையும் தயவு செய்து விட்டுருங்கயா, என்ன எப்படி வேணாலும் தண்டிச்சுக்கீங்க.
அப்பாடா சாமியோ, அவ என்னடானா உனக்கு முன்னால போனுங்கிறா, நீ என்னடானா அவளுக்கு முன்னால போனுங்கிற, ரெண்டு பேர்ல யாரு முன்னால போறதுன்னு முடிவு பண்ணிக்குங்க. இல்லன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து அனுப்ப வேண்டிய நிலைமை எனக்கு வந்துடும். என் மேல வருத்தப்படாதப்பா, நல்லா யோசிச்சு முடிவெடு. கண்ணு, ஆப்பிள் சாப்பிடுமா? எங்க அப்பா அம்மா விட்டுருங்க அங்கிள், என்ன மட்டும் தட்டிச்சிருங்க அங்கிள். அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி மூணு பேருக்கும் ஒரே சென்டிமெண்ட். அப்படப்படப்பட, இதுக்கு மேல விட்டா சென்டிமெண்ட்லயே போட நான் அசத்துருவீங்க. கண்ணு வாமா, கண்ணு வா 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 வா, வந்துரு 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 வந்துரு. எனக்கு துரோகம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இதுதான். இவங்க கஸ்டம்ஸ் கலெக்டர் லதாஸ்வரி இல்ல? எஸ் மேடம். இவங்க கொலைக்கு எம்ஆர்க்கு என்ன சம்பந்தம்? எம்ஆரோட கடத்தல் சரக்க அந்த அம்மா புடிச்சு வச்சிருந்தாங்க. அவன் அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கடத்தல் பொருட்களை பல வகையில மீட்க முயற்சி பண்ணா, ஒன்னும் நடக்கல. கடைசியா ஒரு நாள் நேரடியாவே அந்த அம்மா வீட்டுக்கு அவன் போனா. உங்களுக்கு யார் சார் வேணும்? அம்மா இருக்காங்களா? நீங்க யார் சார் முதல்ல சொல்லுங்க. கலெக்டர் அம்மா இருக்காங்களா? ஏன் சார், நீங்க யாருன்னு கேக்குறேன்ல. அடச்சி, உன்ன பாக்கவில்லையா? ஏ, இவனை புடிச்சு கட்டுங்கடா. சரிங்க பாஸ். என்ன தவிர இந்த நேரத்துல யாருங்க? சரி, நேரடியா வர. என் சரக்கு 40 லட்சம் ரூபாய் பிரவுன் சுகர் உங்க கஸ்டடியில இருக்கு. அதை நீங்க எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க. சும்மா வேணா, 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிக்கிங்க. எப்பவும் வீடு தேடி வரலட்சுமிய வாணான்னு சொல்லாத கண்ணு. எடுத்துக்குமா? உயிரே போனாலும் சட்டத்துக்கு புறம்பா நான் ஒரு நாளும் நடக்க மாட்டேன். பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு முதல்ல வெளியில போ. கொட்டிட்ட, ரொம்ப சிரமப்பட போற. இந்த பணத்தோட அருமை உனக்கு தெரியல. இந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? பரவாயில்ல, இப்போ இந்த பணத்தை பொறுக்கி என் பாக்ஸ்ல போட்டுடுமா? நோ, முடியாது. புள்ளத்தாச்சியா இருக்க, குனிஞ்சு எடுத்தா உனக்கும் நல்லது. என்ன, குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும். வெளியே போடா, பொறுக்கி நாயே. என்னடி சொன்ன? அப்ப பொறுக்கி போட்டுரு. பழைக்க தெரியாதவன், என் மேல எந்த தப்பு இல்ல. வழி விடுமா கண்ணு? Damn it! இந்த மாதிரி அயோக்கியங்களை இன்னும் நம்ம நாட்டுல நடமாட விட்டுட்டு இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப கேவலம். கரெக்ட் மேடம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனையோ ஆபீசர்ஸ் முயற்சி பண்ணியும் எம்ஆர் எங்க இருக்கானே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சமீபத்துல மெட்ராஸ்ல இருந்து வந்த ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் தான் ரொம்ப ஆர்வமா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கார். இப்ப அதான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இன்னையில இருந்து அந்த எம்ஆரோட கும்பலை பிடிக்கிறதுக்கு நாம தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். எஸ் மேடம். ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும்.
அது எப்படா பேக் வீல சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா அது ஏய் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்து போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்ங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க, இதுக்கு கீழ ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, இத இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துடுவேன். டயரும் தயாரு பாருங்க. அடடடடட, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. ஓர போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு. சார் சார், பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல, வீல கடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய், அது கடையில சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார், சீட்டுக்கு அடியில ரெண்டு வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலர்ரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார், சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவில அவன் எங்க வைப்பானு தெரியும், நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ளூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க டிரெஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா இவ்வளவு பேசுற நீங்க? முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடிய சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. ஐயா, ஐயா! ஹாய் சுப்ரமணி. வாய்யா சுப்ரமணி. ஐயா இருக்காரா? ஐயா இருக்கட்டும் மச்சான், நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யோ நில்லு. நான் ஒண்ணு உன்ன பார்க்க வரல, ஐயாவை தான் பார்க்க வந்தேன். ஏ, ஐயாவை தான் பார்க்கணுமா? என்ன பார்த்தா உனக்கு ஒண்ணுமே தோணலையா? ஆ, யோ நில்லையா? யோ நில்லையாண்ணா, யோ! ஏயா இப்படி பயப்படுற? சுத்த பயந்தாங்கொழியா இருக்கியே. சே, ஒன்ன போய் காதலிக்கிறேன் பாரு. அவ அவன் ஊர்ல பண்ணையார் பொண்ணு கண்ணடிக்க மாட்டாளான்னு சொல்லு விட்டுட்டு அலையறானுங்க. நீ என்னடா சுத்த சாய்வமா இருக்கியா? விடுஜயா, யாரோ பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் விடுஜயா, விடு. அட பாவி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியே. சரி சரி, கண்ணு தர பாரு. சின்ன குழந்தை மாதிரி வேர்த்திருக்கு பாரு. ஐயா வணக்கம். ஐயா சுப்பிரமணி, காலேஜ் பணம் கட்டம் இல்ல, ஜெயாட்ட கொடுத்து அனுப்புற. அரே பாய், நம்மள்கிட்ட பைசா வாங்கிக்கிட்டு சரக்கு கொடுக்காம ஏமாத்த பாக்குறே? வெறும் ஆடியோ கேசட்ட மட்டும் கொடுத்துருக்கு, எங்க உங்க பாஸ்? முறையா பிசினஸ் பண்ணி பொழைக்க கத்துக்கோங்க, இப்படி எங்களை ஏமாத்தி பணம் புடுங்காதீங்க. நிறுத்தியா? யாரையா ஏமாத்த பாக்குறது? பண்றது கடுதல் தொழிலா இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை நாணயம் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த எம்ஆர். அவசரப்படுற வழிய உனக்கு அறிவு இருக்கா? டேய் கேசட் ஆடுறா இந்தாயா.
अरे मद्रास वाला बहुत अच्छा मूले नमक मूले उदान सरक इाली पड़ வியாபாரம் நம்ம ஏரியால எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது ஐயா. காலேஜ் ஸ்டூடண்ட் எல்லாம் கையில புத்தகம் கொண்டு போறதுக்கு பதிலா நம்ம சரக்கெல்லாம் கொண்டு போறாங்க. உலகமே வேக்குற அளவுக்கு நம்ம பிசினஸ் கொடி கட்டி பறக்கணும்டா. நிச்சயமா நடக்கும் ஐயா. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சௌக்கியமா? ஏதோ இருக்கம்பா. ஓசி பிசா கேசட் கொடு. நான் அப்புறம் வரேன். என் சாம்ராஜ்யத்துல எல்லாரும் சமமா இருக்கணும் நினைக்கிறவண்டானா? நாம வாழ்ந்தாலும் ஒரே மாதிரியா வாழணும், செத்தாலும் ஒரே மாதிரியா சாவணும். எல்லாரும் சாப்பிடுங்கடா. சியர்ஸ். இது என்ன? ரிமோட் கண்ட்ரோல் பாம். இது ரிமோட் கண்ட்ரோல் பாம். போன் நம்பர் என்ன? 3. One number? 6 முதலாளி. Good. இது என்ன தெரியுமா? Remote control bomb. அப்ப இது என்ன? பாம வெடிக்க வைக்கிற ரிமோட் கண்ட்ரோல். என்ன நம்பர் என்ன தெரியுமா? தெரியாது. அது ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இது என்ன தெரியுமா? பொம்மை. அழகான பொம்மை, அருமையான பொம்மை, லட்சணமான பொம்மை. அங்க கொண்டு போய் உன் நம்பர் என்ன? 6. உங்க எல்லாரோட நம்பரும் என் கையில. எனக்கு தெரியாம உங்க பாக்கெட்ல இருக்கிற குண்டை வெளியே போடலான்னு புத்திசாலித்தனமா நினைக்கலாம், ஆனா இது காமிச்சு கொடுத்துரும். எனக்கு துரோகம் செய்ய நினைச்சா அந்த பொம்மைக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கெல்லாம். அநேகமா இதுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுல தான் அம்மா காசு வச்சிருப்பாங்க. எங்க வச்சாங்க? இதுல இல்லையே. எங்க போய் தொலைச்சாங்களோ? ஐயோ தம்பி, ஐயோ ஏடா இப்படி உட்கார்ந்து இருக்கிற, ஏடா இப்படி எல்லாம் பண்ற? ராஜா உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா காலேஜுக்கு போறேன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ட கண்ட போத பவுடர் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏப்பா இப்படி வாழ்க்கையை கெடுத்துக்கிற? பிரவுன் சுகர் அடிக்கணுமா? காசு கொடுமா? இல்லடா இல்ல. காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா. டிஎஸ்பி என்ன
வணக்கங்க வணக்கங்க மேடம், இவர்தான் ஐயாவோ ஐயா, இந்த ஊருக்கே பெரிய பண்ண. வணக்கம். வணக்கம்மா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு தான் நேர்ல உங்களை பாக்குறேன். இப்படி போத பொருள சாப்பிட்டுட்டு அரியாயமா போயிட்டியாடா, என்ன அழாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியாடா, இனிமே எனக்கு யாருடா இருக்க? கவலைப்படாதீங்க, ஏதோ நடந்து நடந்து போச்சு, நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் யாரும் அனாதை இல்லை. இந்தாங்க இந்த பணத்தை வச்சிங்க, மேற்கொண்டு என்ன உதவி வேணுமோ இதை நான் செய்யறேம்மா. இந்த சமுதாயத்துல பிரவுன் சுகரால எத்தனை பேர் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு பாவமா அறியாதவங்க, என் வயத்து பொழப்பு அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும், உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரா இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் கூட ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா, தூக்கடா. இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றீங்க, இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ், மண்ணை போட்டு அனுப்பிங்க. அண்ணடா தூக்கடா, தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுக்கு புடா, தூக்கி தலையில வைடா. ப்ரமோஷன் தாண்டா, எனக்கு ப்ரமோஷன் தாண்டா, மெதுவா வரணும். டேய் தாண்டா, தள்ளடா, தள்ள வாடா, வாடா. பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சனவங்கிட்ட எழுதி வாங்கிட்டியா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், எங்கேயாத்தான் பண்ணி எழுதி கொடுத்துறான். எது அவன் சொன்னாமா? சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா நடா, மகனே உள்ள வந்து வாய திறந்தா உளறன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்டே வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா, இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா? நடரா மேடம், 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடிக்கு கீழே பட்டப்பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம். சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயாம். பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுனா மொன்னமுகா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா நான் அப்பவே சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்கலா, அதான பாத்த உருப்படி அவர் கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா, இன்னொரு கேஸ் பிடிக்க போறாரு.
அம்மா ஒரு நிமிஷம். ஆக்சல் கட் ஆயிடுச்சுமா, டவுனுக்கு போய் மெக்கானிக்க கூட்டி வந்துடுமா. இங்க இருந்து டவுனுக்கு எவ்வளவு தூரம்? 7 கிலோமீட்டர். கிராமத்துக்கு 4 கிலோமீட்டர். சரி, நான் கிராமத்துக்கு நடந்து போறேன், நீ வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்து சேர். சரிங்கம்மா. சுப்ரமணி, டேய் நில்லுடா. மாட்டேன். ஐயோ நில்லு. சுப்ரமணி, டேய் சுப்ரமணி, வெளியில வாடா, உனக்காக நான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப வெளியில வரல, எங்க அப்பா கிட்ட சொல்லி அடுத்த மாசம் ஃபீஸ் கட் பண்ணிடுவேன். டேய் சுப்ரமணி, வெளியில வாடா. டேய் ஏமா, சின்ன பையனை போட்டு ஏன் இப்படி மிரட்டுற? இல்லீங்க, காலையில இருந்து சுப்ரமணி என் கையிலயே சிக்க மாட்டேங்கறா. தம்பி வெளியில வா, தைரியமா வா, நான் இருக்கேன். ஐயோ போலீஸ், நான் இல்லங்க, எல்லாம் அவதான், எனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த ஆளை நான் விரும்பறேங்க, எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் பின்னாடி நான் ஓட வேண்டியிருக்கு. இப்ப விட்டா நேரா வீட்டுக்கு ஓடிடுவா. நான் வரேங்க. ஏலே, டேய் சுப்ரமணி நில்லுடா. கொஞ்சிருங்க. என்னம்மா? விஏஓ ஆபீஸ் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பنا ஆபீஸ்மா. தேங்க்ஸ். வரேங்க. இந்தாங்க. நல்லது ஐயா. என் பொண்ணு டீச்சர் ட்ரெய்னிங் படிக்க போறதுக்கு நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இந்தாங்க. என்னது? இதுக்கு முந்தி இருந்தவங்க எல்லாம் இது மாதிரி பணம் வாங்குவாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ம், எடுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். வெரி குட். இப்படி ஒவ்வொரு ஆபீசரும் இருந்துட்டா இந்த நாட்டில் லஞ்சமே இருக்காது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். தேங்க்ஸ் மேடம். ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேடம். அவங்க கூட உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க மேடம். அப்படியா? ஆமா மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும் மேடம். சரி வாங்க போலாம். தேங்க்ஸ் மேடம். அம்மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? சௌக்கியமா? இருக்கேம்மா, உட்காருங்க. பேசிக்கிட்டு இருப்பா, இது வந்துடுறேன். டேய் மறந்தே போயிட்டேன், உங்க அப்பா லெட்டர் போட்டிருக்காரு, செல்ஃபில வச்சிருக்கேன் பாரு. ஆமா, உங்க அப்பா இங்க இல்லையா? ஆமா மேடம், எங்க அப்பா ஊட்டியில கலெக்டர் ஆபீஸ்ல ஹெட் கிளர்க்கா இருக்காரு, இன்னும் டிரான்ஸ்பர் கிடைக்கல. அப்படியா? ஆமா, நான் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த ஐயாவு ஐயாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்களே, அவர் அப்படி என்ன செஞ்சிருக்காரு இவங்களுக்காக? நிறைய செஞ்சிருக்காரு. பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு, ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்காரு, இன்னும் எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்காரு. இந்த ஊர் ஜனங்களை பொறுத்த மட்டும் அவர் தெய்வம் மாதிரி. அவரை நான் ஒரு வாட்டி சந்திச்சு பேசணும், ஏற்பாடு பண்ண முடியுமா? நிச்சயம் பார்க்க முடியும் மேடம், நான் அழைச்சிட்டு போறேன். காஃபி சாப்பிடுங்க. என்னம்மா அதுக்குள்ள பரப்பிட்டீங்க? முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்லம்மா இருக்கட்டும், நான் இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன். அம்மா அவங்க சாப்பிட்டு தான் போவாங்க, நீங்க போய் சமைங்கம்மா, நாங்க ஐயா ஐயாவை பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்க மேடம். வரேம்மா. மேடம் ஐயா ஐயா வீடு இதுதான். அப்படிங்களா? ஐயா ஐயாவோட பூர்வீகம் எது? அவரோட பூர்வீகம் சிங்கப்பூர். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க செட்டில் ஆனார். இதை எல்லாரும் ஐயா ஐயா வீடுன்னு சொல்லுவாங்க, சில பேர் சிங்கப்பூரார் வீடுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா வணக்கம் சார். அம்மா வணக்கங்க. ஐயா இருக்கங்களா? இருக்காருங்க, இப்பதான் மேல போய் படுத்தாரு. இவ்வளவு சீக்கிரமா போய் படுத்துட்டாரு? அம்மா ஐயா எப்பவுமே 7 மணிக்கு படுத்தாருனா அப்புறம் காலையில தான் எழுந்திருப்பாருங்க, அவருக்கு ரொம்ப நாள் இதே பழக்கமாச்சுங்க. மேடம் ஐயாவை பாக்குறதுக்காக வந்திருக்கு. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அம்மா ஐயாவோட ஒரே பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. தெரியுங்க. சரி, நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சொல்றேம்மா. வரேன். வாங்க. வரங்க. ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு, ஜீப் கூட இன்னும் வரல. லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? லாஸ்ட் பஸ் இந்நேரம் போயிருக்கும் மேடம். மை காட்,
இப்ப நான் எப்படி ஊருக்கு போறது? பரவாயில்லம்மா, வந்தது வந்தீங்க. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாம். இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம். ஆமா மேடம், அம்மா சொல்ற மாதிரி இருந்துட்டு போங்க. இந்தாங்கம்மா, உள்ள வந்து புடவையை கட்டிக்கங்க. மெட்ராஸுக்கு போயிருந்தப்போ என் பிள்ளை எனக்காக வாங்கிட்டு வந்தது. சின்ன சிறுசுங்க கட்ட வேண்டியது, இதெல்லாம் நான் எங்க கட்ட போறேன்? வர மருமக கட்டிக்கிட்டோமேனு பெட்டிக்குள்ள வச்சிருந்தேன். அது இன்னைக்கு உங்களுக்கு உதவுது. ஐயோ, நான் ஒரு மக்கு, வெறும் புடவை கொடுத்தா ஜாக்கெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆ, இந்தாங்க இதை பிடிங்க, வரேன் ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா பரவாயில்லைங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லை. நீங்க போய் படுத்துக்கங்க. சரிங்க. உள்ளே இருப்போம், யாரும் வெளியே போக மாட்டோம். நீங்க தூங்குங்கம்மா. அதே இடத்துல இப்படி கொடூரமான முறையில கற்பழிக்கப்பட்டு எத்தனை கொலை நடந்திருக்கு? இதுவரைக்கும் மூணு கொலை நடந்திருக்கு மேடம், ஆனா எந்த விதமான ஆதாரமும் இல்ல. ஆனா கணக்கு மட்டும் கரெக்டா சொல்றீங்க. இதுவரைக்கும் இந்த விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? என்ன மிஸ்டர் ராஜன், வாயை திறந்து பதில் சொல்லுங்க. சாரி மேடம், இந்த கேஸ் விஷயமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஷட் அப். ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் சொல்ற பதிலா இது? எதுக்கே ஸ்டேஷனுக்கு வரீங்க? உட்கார்ந்து காலை ஆட்டிக்கிட்டு மாச மாசம் சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கா? இன்னையில இருந்து நைட் ரோந்து சிவியரா இருக்கட்டும். சந்தேகப்படும்படி யாரையாவது பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3 பாருங்க. என்னடா
ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்த நாயா? ஐயோ, ஆள் ஆளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே, நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சலை பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம ஒன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யார வர சொன்னது? உதவி செஞ்சிருக்காரு அவருக்கு. நான் துரோகம் செய்யலாமா? என்னையா துரோகம்? நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்புன்னு சொல்லல, உனக்கு நான் பொருத்த இல்லன்னு சொல்றேன். பொருத்த இல்லையா? யோ, நீ என்ன நினைக்கலன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணியா? உன் மேல ஆசை இல்லாம இல்ல, உங்க அப்பாவை நினைச்சாதான். இனிமே பேசி உங்ககிட்ட பிரயோஜனம் இல்ல. ஜெயா, டேய், நைட் டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுடா. ஆமாண்டா, எத்தனை நாளைக்கு நாம ஐயாவுக்கே வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறது? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நாம திருப்தியா சாப்பிடுவோம்டா. டேய், ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கிமா டிஃபன் சாப்பிட. டேய், சும்மா இருங்கடா. நம்ம ஐயா சாப்பிட்ட டிஃபனுக்கு இன்னும் கவர்மெண்ட்ல அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க. அண்ணாச்சி, உங்களுக்கு வேண்டாம்னா மூடிட்டு போய் உட்காருங்க, நாங்க வேணா புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். அதானே, டேய், பக்கத்துல ஏதாவது டிஃபன் கிடைக்கானு பாருங்கடா. டேய், இதோ கையேந்தி போன் இருக்கு, சாப்பிடலாமா? ஸ்டார் ஹோட்டலா பாருங்கடா. அடே, 3 ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு இருக்குடா. என்ன பட்டயம் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்த பாத்து விடுறா, தென்னமட்டை எகிரிட போகுது. பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா, இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது, அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பறம் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கு, எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டாங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப் பாரு. அப்பனுக்கு புள்ள தப்பா பிறந்திருக்கு, அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்கா. டேய், ஒரு குச்சி எடு, பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இதாங்கப்பா குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல் இருக்கு. டேய், முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா. ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி, எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துட போறான். ஏய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன்,
நான் ராஜா, நீ இளவரச. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணு கலகா? டேய், அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு
அம்மா என்னப்பா இன்னைக்கு நாள் நல்ல நாளாமா எதுக்காக கேக்குற பாத்து சொல்லுமா நல்ல நாள் தான்ப்பா முகூர்த்த நாள் புதன்கிழமை வேற பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்க போதுமா என்னப்பா சொல்ற உங்களுக்கு மருமக வரப்போறா அது விஷயமா தான் இப்ப போறேன் மேடம் அடி ரக்கம்மா கைய தட்டு யார் நீங்க என்ன வேணும் யாரை பார்க்கணும் டிஎஸ்பி பார்க்கணும் செல்வ கணபதி வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படியா உட்காருங்க இத வர சொல்றேன் வாங்க வாங்க அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க உட்காருங்க அம்மா அம்மா பசிக்குதுமா ஆயா உள்ள இருக்காங்க போய் சாப்பாடு போட சொல்லு அம்மா மெட்ராஸ்ல இது நாள் வரைக்கும் ஆயா கூட தானமா சாப்பிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட சாப்பிடுறேம்மா விஜய் சொன்னா கேட்டுக்கணும் நான் பேசிட்டு இருக்கல்ல நைட் நானே உன்னை கூட்டி விடுறேன் ஓகே போ காஃபி சாப்பிடுங்க மேடம் அந்த பையன் உங்களை அம்மான்னு கூப்பிடுறானே ஆமா பெத்த தாய புள்ள அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடும் ஐயோ என்ன இது தெரியாம ஊத்திட்டேன் உங்க ஹஸ்பண்ட் மெட்ராஸ்ல இருக்காரா நாங்க எல்லாரும் மெட்ராஸ்ல ஒண்ணா தான் இருந்தோம் சந்தோஷமா அன்பே திலகம் அழகே திலகம் என்றும் நீதான் எந்தன் உலகம் நாயகன் நீ ஒரு வீரன் திலகம் இந்த நாயகி நீ கொஞ்சம் கண்ணில் திலகம் ஆஹா நான் தந்து நீ வைத்த நெற்றி திலகம் எந்த நாளும் என் வாழ்வுக்கு வெற்றி திலகம் அன்பின் திலகம் பண்பின் திலகம் என்றும் நீதான் நம் வீடு அது வாழும் அம்பிகை நீ தினந்தோறும் தேவனின் பேர் சொல்லி மனம் பாடும் கீர்த்தனையே சுதியோடு லயம் போல சேர்ந்தே நான் தானே அன்பின் திலகம் பண்பின் திலகம் என்றும் நீரா எந்தன் உலகம் Thank you.
சேர்ந்ததொரு பிள்ளை நடை போட்டு வரும் கீழை மகனல்ல மனம் வீசும் மலச்செண்டுதான் திரு போலே பிள்ளை மலந்தாலே அருந்தாலும் பௌர்ணமியாகும் ஒருபோதும் தேதிரை காணாது உலவும் நம் வெண்ணிலவும் மகன் வாழ மனை வாழ அன்பே திலகம் அழகே திலகம் என்றும் நீதான் எந்த உலகம் நாயகன் நீயொரு வீரன் திலகம் இந்த நாயகி நீ கொஞ்சம் வஞ்சித் திலகம் நான் தந்து நீ வைத்த நெற்றி திலகம் எந்த நாளும் என் வாழ்வுக்கு வெற்றி திலகம் அன்பின் திலகம் பண்பின் திலகம் என்றும் நீதான் எந்த உலகம் ஏ விஜய் விஜய் கண்ணா என்றே குட் மார்னிங் மம்மி காஃபி ப்ளீஸ் பல்ல விளக்காம காஃபியா முதல்ல பல்ல விளக்கிட்டு ஹோம்வொர்க் எல்லாம் செய் ஓட ஏ மம்மி இன்னைக்கு சண்டே தானே மம்மி கொஞ்சம் லேட்டா பண்ற மம்மி இல்லை விஜய் இன்னைக்கு நீ அப்பா நான் எல்லாரும் கடைக்கு போறோம் அடுத்த வாரம் தீபாவளி வருது இல்ல உனக்கு ட்ரெஸ் பட்டாசு எல்லாம் வாங்க வேண்டாம் ஐயா பட்டாசு ட்ரெஸ் தீபாவளி வந்துருச்சு சின்ன குழந்தைய எழுப்பி அமிச்சாச்சு இப்ப பெரிய குழந்தைய எழுப்பணும் என் செல்ல குட்டி ரவி கண்ணா எந்திரிமா எந்திரி 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 ஏ ஏ ஏ வேண்டா ரவி இப்பதான் நான் குளிச்சிட்டு வந்திருக்கேன் நீங்களும் எழுந்து குளிச்சு போங்க போச்சுட உங்க டிபார்ட்மெண்டா தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க ஹலோ ஆமாங்க இருக்காருங்க யாரு உங்க ஐஜி ஆபீஸ்ல இருந்து ஐயோ ஹலோ குட் மார்னிங் சார் ஆ சொல்லுங்க சார் ஆ எஸ் சார் நான் உடனே புறப்பட்டு வந்துறேன் சார் ஓகே சார் திலகம் குளிக்கல எடுத்து வை சரிங்க அடாடாடா என்ன இது அப்பா குளிச்சு ஆபீஸ் போறப்பட்டாரு நீ இன்னும் எழுத்திட்டு இருக்கறியே எந்திரி எப்ப குளிக்கிறது எப்ப டிபன் சாப்பிடுறது எந்திரிப்பா எந்திரி குளிச்சிட்டு என்ன டிபன் சாப்பிடலாம்ல எந்திரி வா 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 திலகம் நீ விஜய் ரெடியா இருங்க தீபாவளி துணிமணி பட்டசம் நடக்கும்ல நான் ஐஜி ஆபீஸ் வரைக்கும் போய்ட்டு வரேன் எங்க டிபன் ரெடியா இருக்கு சாப்பிட்டு போங்க இல்லம்மா ஐஜி ஆபீஸ்ல முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு நான் உடனே போய்ட்டு வந்துறேன் நீ ரெடியா இரு என்ன ஷார்ப்பா வந்துறேன் ஆபீஸ்ல ஒரே ஆர்கியுமென்ட் ஒரு பெரிய கிரிமினல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோமா அதான் அது இது மைசூரா கார்டனா ரொம்ப பிரமாதமா இருக்கேன் பியூட்டிஃபுல் வெரி நைஸ் திலகம் சாரி டா ப்ளீஸ் நான் ஒண்ணு உங்களுக்கு கேக்கலையே திலகம் ஒரு கேஸ் விஷயமா ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸா நான் வெளியூர் போகணும் தாராளமா போங்க என்ன நான் உன்னை ஷாப்பிங் கூட்டி போலன்னு மேல கோவம் தானே உனக்கு என்னைக்கு நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்து எங்களை நீங்க அழைச்சிட்டு போயிருக்கீங்க இன்னைக்கு நான் உங்க மேல கோவப்படுறதுக்கு இல்ல திலகம் கேஸ் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க உங்களை நம்பி நாங்க இருக்கோம் அதை நினைச்சு பாத்தீங்களா வேளா வேளைக்கு உங்களால நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட முடியுதா இல்ல உங்க குழந்தையோட கொஞ்ச நேரம் அன்பா பேசி பழக முடியுதா எதுக்காக ராப்பகலா வேலை வேலைன்னு அலையிறீங்க அப்படி யாருக்காக தான் சம்பாதிக்கிறீங்க நமக்கு என்னங்க குறைச்சல் சொத்து சுகம் இல்லையா மூணு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு இதை தவிர நமக்கு வேற என்னங்க வேணும் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த போலீஸ் வேலையை விட்டுடுங்க ப்ளீஸ் திலகம் நீ நினைக்கிற மாதிரி நான் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த உத்தியோகத்துக்கு வரல மனுஷன் ஒரு முறை தான் பிறக்கிறான் ஒரு முறை தான் இறக்குறான் ஆனா
அந்த இடைப்பட்ட காலத்துல அவன் என்ன சாதிக்கிறான்னு பாக்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து எதையாவது சாதிக்கின்ற வெறி இருந்துச்சு. அதனாலதான் இந்த உத்தியோகத்துக்கு வந்தம்மா. நான் மட்டும் இல்லம்மா, நீ கூட இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா எதையாவது சாதிக்கணுங்கிற உணர்வும் ஒரு கம்பீரமும் உன்னை அறியாம ஏற்படும். ஆமாம்மா, இந்த இளைஞர் சமுதாயத்தை பிரவுன் சுகருங்கிற போதைப் பொருளால அழிச்சு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மோசமான கும்பலை பிடிக்கிற பொறுப்பு எங்க டிபார்ட்மெண்ட் என்ன ரொம்ப ஒப்படைச்சிருக்கு. அந்த தேச துரோகிகளை பிடிச்சி சட்டத்து முன்னாடி நிறுத்தணும். அதான் என்னோட ஆசை. நீ எம்ஏ படிச்ச பொண்ணு, இதுக்கு மேலேயும் உனக்கு விவரமா சொல்லணுங்கிறது இல்ல. சாரிங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய லட்சியம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இனிமே உங்க ஆசை எதுவோ அதுதான் என் ஆசையும். ஆயா, நான் ஊருக்கு போயிட்டுறேன், திலகத்தையும் குழந்தையும் பாத்துக்கிட்டேன். கண்ணு, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இது வைரம் பாஞ்ச கட்டை, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க கண்ணு. எனக்கு தாயில்லா குறைய நீங்க தான் தீத்து வைக்கிறீங்க. திலகம், நான் போயிட்டுறேன். போயிட்டு வாங்க, உடம்ப நல்லா பாத்துக்கங்க. ஊருக்கு போனது போன் பண்ணுங்க. ஓகே விஜய், அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம நல்ல பையனா நடந்துக்கணும். ஓகே சரி டாடி. போயிட்டு வாங்க. என்ன கண்ணது, நீ இன்னும் குடிக்கலையா? பாருங்க ஐயா, இன்னைக்கு தீபாவளி, கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். வருத்தப்படாத கண்ணு, தம்பி சீக்கிரம் வந்துடும். நீ முதல்ல எந்திரிச்சு வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகு வா. அவர் வந்துட்டார் போல இருக்கு. ஐயா வந்துட்டாரா? காணுமே ஐயா. என்னாச்சு ஐயா? பிரவுன் சுகர் கடத்தல் பண்ற கும்பல பிடிக்க போனப்போ அந்த கும்பல் அவர் முகம் தெரியாத அளவுக்கு உயிரோட கொளுத்திட்டாங்க. ஒரு முறைதான் பறக்கிறான், ஒரு முறைதான் இறக்கிறான். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல அவன் என்ன சாதிக்கிறான்னு பார்க்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து எதையாவது சாதிக்கின்ற வெறி இருந்துச்சு. நான் மட்டும் இல்லம்மா, நீ கூட இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா எதையாவது சாதிக்கணுங்கிற உணர்வும் ஒரு கம்பீரமும் உன்னை அறியாம ஏற்படும். ஐயா, சமீபத்துல இறந்து போன ரவிச்சந்திர ஐயாவோட மனைவி
உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. வரச்சோல. வணக்கம். வணக்கம் மிஸ்ஸஸ் ரவிச்சந்திரன், உட்காருங்க. தேங்க்ஸ். ரவிக்கு இப்படியா? நாங்கள் யாருமே நினைக்கல, ஒரு நல்ல சின்சியர் ஆஃபீஸரை எங்கள் டிபார்ட்மெண்ட் இழந்துருச்சு. அதுக்காக நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். எனிகாவியகள்? ஆமாங்க, என் புருஷன் விட்டுட்டு போன பணியை நான் தொடரலான்னு இருக்கேன். இஸ் இட்? அதுக்கு வேண்டிய உதவியை நிச்சயமாக நான் செய்கிறேன். இதை இப்படியே விட்டா இந்த இளைஞர் சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சு போயிடும். நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ் ப்ளீஸ் சார். நான் விருப்பப்பட்ட மாதிரியே என் ஹஸ்பண்ட் போன அதே ஊருக்கு என்னை போஸ்டிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நான் இந்த கேஸ் டீல் பண்றதுனால என்னோட பர்சனல் லைஃப் பத்தி. நோ நோ நோ, சீக்ரெட்டாவே இருக்கும். தேங்க் யூ சார். அப்ப நான் புறப்படுறேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். இவ்வளவுக்கும் காரணமான அந்த கொலகாரனை நான் நேர்ல பார்த்தோம். என்னால் அவனை பிடிக்க முடியலேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க மேடம், உங்களால நிச்சயமா அவனை பிடிக்க முடியும். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு என்ன தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்கற கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏத்து. ஓஹோ, நம்ம மீனை விட்டப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. யாக்குறத. ஐயா. என்ன ஐயா? பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளைஞ்சிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகிர்ந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. குட் மார்னிங் மேடம். மேடம், எஸ் தங்கப்பழம்ங்கிற வக்கீல் வீட்டில் எம்ஆர் வேன் நுழைஞ்சதை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பார்த்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஆ,
Yes, come in. Sit down, please. Thanks. நீங்க தான் வக்கீல் தங்க பழமா? இல்ல, நான் வக்கீலோட குமஸ்தா, நல்ல கண்ணு. அப்ப வக்கீல் எங்க? அவர் லண்டன்ல இருக்காரோ பாரிஸ்ல இருக்காரோ அநேகமா டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்ப வருவாரு? அதுதான் தெரியாதுங்களே. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன கூட பாத்துக்க முடியாது. ஏ நீங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்களா? கூடுவாஞ்சேரிக்கு போயிருப்பேன். அங்கதான் என் வீடு. சரி நான் மறுபடியும் வரேன். நான் வந்துட்டு போனதா உங்க வக்கீல் கிட்ட சொல்லுங்க. வக்கீல் தங்கப்பழமுன்னு ஒருத்தர் இருந்தா தானே சொல்றதுக்கு. வக்கீல் தங்கப்பழமும் நானே, வக்கீல் குமஸ்தாவும் நானே. முதலாளி, டிஎஸ்பி திலகத்தோட சந்தேகம் வக்கீல் தங்கப்பழம் ஆபீஸ் வரைக்கும் வந்துருச்சு. அதாவது நம்ம காம்பவுண்ட் வரைக்கும். எப்படியோ உள்ள வரவிடாம இந்த நல்ல கண்ணு சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம் நாயே? அதுக்குதான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். ஒழுங்கா வேலையை பாரு. இப்ப மட்டும் என்ன முதலாளி, வக்கீல் குமஸ்தா வேலையை பார்க்காம உங்க வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, இல்ல உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்ன, இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா! என்னங்க? ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் எல்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்புன்னு சொன்ன முதல் மாதிரி வாய புலக்கற. வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை, நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. ஜெயா வண்டியில வந்து ஏறு. எத்தனை நாளாமா உனக்கு என் தலையை குனி வைக்கணுன்ற ஆசை? அப்பா, நீ செய்யறது உனக்கே நல்லதுன்னு பட்டா தொடர்ந்து செய். அப்பா தான் முக்கியம்னு சொன்னா இன்னையோட விட்டுடு.
யோ ஜெயா, என்கிட்ட பேசாத. இல்ல ஜெயா. என்ன நோல ஜெயா, எங்க அப்பாவை பார்த்தது என்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டல்ல. உங்க அப்பா பார்த்தது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, அதான் ஓடிட்டேன். உங்க அப்பா என் மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் பாழா போயிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா, எல்லாம் உன்னாலதான் வந்தது. யோ, எல்லா அப்பாவும் அப்படிதாயா? எங்க அப்பா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்ல கண்டிச்சாரு, அதுக்காக காதலிக்காம இருக்க முடியுமா? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன். ப்ளீஸ் ஜெயா, நான் சொல்றத கேளு. இனிமே நம்ம சந்திக்கிறது இந்த காதல் கத்திரிக்கலாம் வேணாம். இது எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வச்சிருவோம். என்னையா பேசுற? இத பார், வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது இந்த சுப்பிரமணியோட தான். அதுக்கு மீறி நீ ஏதாவது பேசுனே. ஜெயா, என் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. என்னையா பெரிய நிலைமை? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு நீ கடற்கரை அம்மன் கோயிலுக்கு வரல, நாளைக்கு காலையில என் போனத்துக்கு நீ மாலை போட்டுதான் வருவேன். ஜெயா, பேய் பிசாசுங்கிற பேர்ல அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி இந்த நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற பொறுக்கி நாய்களா, ஒரு அடி எடுத்து வச்சுங்க, சுட்டு பொசுக்கிருவேன். பாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீர வசனம் பேசுனேன், இப்ப பாத்தியா உன் நிலைமைய? ஏதோ இந்த கிராமத்து ஜனங்களை ஏமாத்தி குடிச தொழில் மாதிரி என் தொழில் நடத்திட்டு இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா? உன்ன மாதிரி சமூக விரோதிகளை அழிக்காம நான் விட மாட்டேன்டா. தான் மெட்ராஸ்ல இருந்து ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் ரவிச்சந்திரன் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன துள்ளு துள்ளான் தெரியுமா? உங்களெல்லாம் கூண்டோட பிடிக்காம விட மாட்டேன், சொல்லுடா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிற ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசரா? டேய், போலீஸ்ல நம்ம ஆளுங்க கிடைச்சா என்னடா பண்ணுவாங்க? அண்ட்ராயரோட நிக்க வச்சு அடிப்பாங்க பாஸ். நாம வித்தியாசமா செய்யலண்டா. ரிமூ தண்ணி 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 கேக்குறான் இல்ல, கொண்டாந்து குடுங்கடா. விடிஞ்சா தீபாவளி, எல்லாரும் கொண்டாடுங்கடா. அவர் ஸ்பெஷல் பிரான்ச்சரா? அவரை ஸ்பெஷலா தான் கவனிக்கணும். ஆ, நோ
பொழுது விடிஞ்சிட போகுது, சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. மீனு கதையாட்டம், தூக்கி கடல்ல போடுங்கடா. ஒழிஞ்சுதுரா, இனிமேல் நிம்மதியா இருக்கலாம். அழுத்து போச்சுடா, இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்ப என்னடானா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான், அப்ப தினம் ரீல் விட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வடங்க. நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு, இவ்வளவு பலகாரம் உனக்குதான், எல்லாம் நெய்யில செஞ்சது. பா பகன்னு பா. ஏண்டா
நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லங்கற உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கறானே அவ்வளவு போய் எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார் கோண காலம் என்ன ஏமாத்துறானா நீ சாப்பிடு நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே நீங்க குட்டா போகறானே எங்க அப்பா சொல்லி இருக்காரு அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மிளகாய் பழமோ எது பழைய கஞ்சியும் மிளகாய் பழமா அப்ப பாலும் பழமும் இல்லையா இல்ல கோணக்காலம் எதிர் வீட்டுல உட்காந்து ஏமாத்திட்டாண்டா இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா டேய் ஐயோ எங்க அப்பா வந்துட்டாரு உங்க கிட்ட பேசிட்டு பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு நான் வரேன் நீ இது சுத்துது நல்லா இருக்கும் விடக்கூடாது என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்ல ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது இன்னைக்கு சாப்பிட்டுறேன் அதானே வேலை என்ன தேடுறீங்க இல்ல எரவாணத்துல ஒரு வீச்சருவாடு சொருகி வச்சிருந்தா அதை காணும் ஏய் குருமா அந்த அருவாளங்கடி அருவாளா என்னடா பொம்மை நாட்ட ஆட ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கிட்டேன் கடைக்காரன் பூரா ஏன் வீட்டு முன்னாள் இருக்கிறான் ஏய் குருமா அருவாளடி டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா இந்த கேஸுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவீங்க ஓகே மேடம் திலகம் கண்ணு ரவி தம்பியும் நீங்களும் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை அப்படி இருக்கிற உங்க குடும்பத்துக்கு ஏன் தான் இந்த சோதனை மேல சோதனையோ நல்ல வேளம்மா யார் செய்த புண்ணியமோ அந்த நேரத்துல சுப்பிரமணியனும் ஜெயாவும் வந்து உங்களை காப்பாத்திருக்காங்க பாவம் சின்ன சிறுசுங்க காதலிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்களுக்காக நாம தான் ஐயாவும் ஐயா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் கரெக்ட் மேடம் ஐயா ரொம்ப நல்லவர் நாம இது விஷயமா ஐயா கிட்ட பேசினா நிச்சயமா சம்மதிச்சிடுவாரு ஆமா எங்க அவங்க ரெண்டு பேரும் காணுமே அவங்க இன்னும் வரல கண்ணு எங்களை எல்லாரும் மன்னிச்சிடுங்க எங்களுக்கு இது தவிர வேற வழியே தெரியல இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் உங்க ஐயா சம்மதத்தோட உங்களுக்கு ஊரறிய கல்யாணம் செய்யறதுன்னு அதுக்குள்ள நீங்களே அவசரப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களே சாரி மேடம் ஐயா வையா பொண்ணு தான் காதலிச்சவனோட வெளிய சுத்திட்டு இருக்கான்னு கெட்ட பேர் வாங்குறத விட தான் காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது எவ்வளவோ பரவாயில்லையே மேடம் அதுக்காக தான் இந்த முடிவு பாத்தீங்களாமா கல்யாணம் ஆனதும் பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படிதாம்மா வணக்கம் டிஎஸ்பி அம்மா வணக்கம் ஐயா உட்காருங்க இருக்கட்டும்மா உடம்பு பரவாயில்லைங்களா நல்லா இருக்கையா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நும்பில் கீ நம்பில் வட்டி மேலே பணம் கொடுத்திருக்கான் இதுவரைக்கும் வட்டி மரலே முதலும் மரலே நும்பில் பணம் வரலே இந்த சேட் சும்மா இருக்க மாட்டான் மளிகை கடையில கடனை வாங்கிட்டு டெம்போல ஏத்திட்டு வந்தல்ல அதே மாதிரி காசை அறிவோட திருப்பி கடனை கொடுக்கானா இத பாருங்க சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அவர் எவ்வளவு கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துறேன் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் அம்மா முகத்துக்காக விட்டு போறேன் டேய் என் பொண்டாட்டி முகத்தை பத்தி நீ பேசாதடா நீ பேசாதையா பேசலடா இல்லனா நடக்கறத வேற சேட்டு வாங்க போலாம் என்னங்க கவுண்டரு எங்கிட்ட சரண்டரு ஆயிடுங்க மாட்டிக்கிட்டீங்க ஆடாத ஆட்டமெல்லாம் மாறி போட்டீங்க சில்லறை இருக்கணும் செலவு குறைக்கணும் சிக்கனத்தை பார்க்க வேணுங்க உண்டாட்டி சொல்லுறத கேட்க வேணுங்க பட்டது தெரிஞ்சுதா பட்டது தெரிஞ்சுதா சுட்டது புரிஞ்சுதா வாங்குவோம் பட்டி போடுமே கட்டாட்டி வட்டி என்ன நீ கலக்குற மண்டையெல்லாம் மூளை எனக்கு அட்வைஸ் பண்ணுகிற வேலை எதுக்கு கேட்டுன்னு நினைக்கிறே எசை போல் மடக்குற எட்டு இல்ல வீட்டுக்குள்ளனா நிப்பேனா நீ கிழிச்ச கொட்டுக்குள்ளனா உன்னிடம் கவுண்டரு ஏய் குருமா உன்னிடம் கவுண்டரு ஆவானா சரண்டரு வீட்டை சுத்தி இட்டிக்காரன் தான் நின்னாலும் மாட்டிடாத கெட்டிக்காரன் Thank you.
பார்க்க புத்தி சொல்ல வேணா. நம் நாடு என்ன பண்ணுது, கடன் அன்னாடு வாங்கி தள்ளுது. இப்போ என்ன என்னடி அளக்குற, என்ன நீ கலக்குற, மண்டையெல்லாம் மூளை எனக்கு அட்வைஸ் பண்ணுகிற வேலை எதுக்கு? வந்துட்டா கோணகால சங்கதி வேறைய. அண்ணாச்சி வணக்கம், உள்ள வரவா, உங்க ரெண்டு பேரு சண்டையில நானும் பங்கு பெறவா. என்னங்க கவுண்டரு, ஏனுங்க சரண்டரு, வாழ்ந்துடுங்க என்னப்படிதா. அண்ணாச்சி வார்த்தையெல்லாம் நெத்தியடிதா. அண்ணாச்சி மாட்டிக்காத கெட்டிக்காரந்தான். என்னடி அளக்குற, என்ன நீ கலக்குற, மண்டையெல்லாம் மூளை எனக்கு அட்வைஸ் பண்ணுகிற வேலை எதுக்கு? டேய் டியூட்டி தெரியுங்களா? டிஎஸ்பி ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறா. அவ டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு உயிரோட இருக்கக்கூடாது. என்ன சரிங்க முதலாளி? யாரப்பா இந்த நேரத்துல வந்து தடவை கட்டுறது? சின்ன வயசுல இருந்த புரட்சியா ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசைடா. மச்சி என்ன செய்ய போற? விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்க போறேன்டா. நீ பொட்டு வச்சிட்ட, நான் தாலி கட்டுறேன். Oh!
வாங்க சிங்கமுத்து, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேனுங்க. இதுல எல்லாம் ஃப்ரூட்ஸுங்க, மலப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்க்கணும், அதான் நியாயம். ஆனால் பார்க்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதாக நினச்சிக்குவாங்க, அதனால தான் வீட்டில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். இது மேடம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இருக்கும்போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ரேஞ்சு கிடைச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா, வேணா ஒரு இன்ஸ்பெக்டர் கிடைச்சா கூட போகுது, அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்குவேன். அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ப்ரமோஷனுக்கான சிபாரிசை கண்டிப்பாக நான் செய்கிறேன். தேங்க்யூ மேடம். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நானும் ப்ரமோஷனுக்காக கேஸ் பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரன் பக்கிரிசாமி என்ன வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம். இது குருவமாவையாவது உருட்டி பிரட்டி நான் சமாளிச்சுக்குவேன், ஆனா இந்த கோணக்காரன் தொல்ல தாங்க முடியல மேடம். நீங்க மேலிடத்துல சொல்லி அந்த கோணக்காரன்ல பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க. முடியல, அட்லீஸ்ட் சிலோருக்காக தள்ளி விடுங்க. இந்த ஸ்டேஷனே சந்தோஷப்படும் மேடம். மேடம் வர, மேடம் வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம். ஏ ராமசாமி, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷம் வாடான்னு சொன்னா கேட்க மாட்டேன்றியே. ஐயா எனக்கு எதுக்குங்க கல்யாணம் எல்லாம், கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்துடுறேங்க. உன்னை திருத்த முடியாதுரா. சரி சரி, எனக்கும் ஆம்பளை பிள்ளை இல்லை, கடைசி காலத்தில் நீயே கொல்லி போட்டுடுறா. ஐயா என்ன போய் கொல்லி போட சொல்றீங்க? டேய், உன்னை தவிர எனக்கு யாரா இருக்காங்க? திராவிடர் உடமையடா அஞ்சாமை என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. உனக்கு எம்மாருக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. போய் உண்மையை சொல்லு. குழந்தைங்களை சத்தியமா சொல்றேன், நான் அவனை கண்ணால கூட பார்த்ததில்ல. அப்போ அமாவாசை ராத்திரி சங்கூதிக்கிட்டு போனது நீ இல்லைங்கிறியா? சங்கூதிட்டு போனது என்னமோ நான் தான் அம்மா. அப்படி ஊதிட்டு போலேண்டா என் குடும்பத்தையே அழிச்சிருவேன் பயமுறுத்தினானுங்க அந்த அம்மாருடைய ஆளுங்க. அது மட்டும் இல்லம்மா, ஊர் ஜனங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவனுங்க என்னைய ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டானுங்கம்மா. அப்புறம் ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடன? இந்த விஷயத்தை போலீஸுக்கிட்டயோ இல்ல வெளியில யார்கிட்ட சொன்னாலும் என் குடும்பத்தையே அழிச்சிருவானு பயந்துகிட்டு தான்மா நான் அப்படி ஓடன. மேடம் சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. ஓகே மேடம். என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்ல நிறைய கூட்டம் இருக்கு, எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது, நாம கண்டுபிடிச்சே தீரணும். எஸ்கியூஸ் மீ. எஸ். இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பார்த்துக்கலாம். அடே, நம்ம கோணக்காரன் நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலான்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ்.
எப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க? ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட். செத்த காலேஜ் ஸ்டூடண்டா? ஓ பாரஸ் ஸ்டூடண்ட். ஆ பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்தேனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏன் நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ அழகா புகை பிடிச்ச அண்டா மாதிரியே இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டில் கூட அப்படிதான் பேசிக்கு. இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்டா ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்குறீங்களா? எஸ். எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவில எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சௌரியம் என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க. எஸ் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். கொடா கொடக்கலாம். எஸ்கியூஸ் மீ, மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? நோ, ஐ அம் இந்தியன் கேர்ள். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரருக்கு பேர்ல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it, nonsense! Huh? Thank you, thank you. See his name? My name is Agils. காருக்கு போடுற அகில்ஸ்? No, no. Agils means Agilandeshwari. Wow, this is a beautiful name. Thank you. என் பொண்டாட்டிதான் இட்லி காரிச்சு பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கானு. அந்த கழுத முண்டைய வீட்டுல போய் தூக்கிப்பட்டு ஒரே மாதிரி மிச்சற. யோ, யார் சிங்க புத்தியா? என் பேர் உனக்கு தெரியும். யார் நினைச்சீனா? Who are you? I'm Inspector Kuruvamma. ஆ! கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற Kuruvamma. இது பருவமா? அடி ஒன்னது உருவமா? ஹாய். Excuse me. Yes. OCBC music cassette இருக்கா? OCBC ஆ? எங்க இருந்து வர்றீங்க? அது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நாங்க புது ஸ்டூடண்ட்ஸ். ப்ளீஸ். அது இல்லாம எங்கனால இருக்க முடியாது. ப்ளீஸ் சார். சாரி மேடம். ரெகுலர் கஸ்டமருக்கு தான் கொடுக்கிறது. நான் ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறேன். இந்தாங்க டெபாசிட். பணத்தை வாங்கிங்க. ஓகே. இவ்வளவு தூரம் கேக்குறதனால தரேன். ஆனா ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். இந்தாங்க. தேங்க்ஸ். நீ உண்மையை சொல்ற வரைக்கும் அந்த எம்ஆர்ஏ வந்து சொன்னாலும் உன விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். எம்ஆரோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. இது சம்பந்தமா நாளை காலையில வந்து விசாரிக்கிறேன். ஓகே மேடம். மறுபடியும் நாளைக்கு வந்து விசாரிக்கிறேன் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஆஃப் சிக்கன் பிரியாணி வாங்கிக்க. நீ ஒரு குவார்டர் வாங்கி தாக்கிக்க. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். குவார்டர் 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 தான் நான் எடுக்க. ஹலோ. அம்மா இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். நான் தான் யா. விசாரணை எப்படி இருக்கு? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல முதலாளி. நாளைக்கு தான் விசாரணையா. உண்மையை சொல்லவும் கூடாது, அவன் உயிரோட இருக்கவும் கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது முதலாளி. கான்ஸ்டபிள் ஐயா. அந்த கதவை துறையா, விசாரணை பண்ணணும். நாளைக்கு காலையில டிஎஸ்பிமா வந்து அவங்களே விசாரணை பண்ணுன்னு சொன்னாங்க. நான் இன்ஸ்பெக்டர், சொன்னதை செய்ப்போ. விசாரணை முடிந்த வரைக்கும் யாரையும் உள்ள விடாத. சரி சார். ஆ 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
Hello, DSP ma. DSP here. Rajan. Shh. One mari yathana DSP na paathirpa. Vaaya moodidu podi. Yes. நீங்க யாரு? ஹலோ ஹலோ நீங்க வண்டியை திருப்பி வை. சரிங்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம்யா. எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு போல இருக்கு. ஆமாம்மா, வெற்றியூர் கோயில் திருவிழாக்காக போறேன். நீங்க ஊருக்கு போற வழியில ஆறா நம்பர் செக் போஸ்ட்டுக்கு போறதுக்குள்ள உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு பர்ம போன் வந்துச்சு. என் உயிருக்கு ஆபத்தா? எனக்கு யாருமா விரோதி இருக்கிறாங்க? உங்களுக்கு தெரியாம யாராவது விரோதிங்க இருக்கலாம். எதுக்கும் வண்டியை நான் சோதனை போட்டுக்கிறேன். என்ன இந்த பெட்டியில? கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போற அன்பளிப்பு. வண்டியில ஒண்ணு இல்லைனாலும் நீங்க அந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அந்த ஊர்க்காரங்க நான் கோயில் திருவிழாக்கு வருவேன்னு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள ஏமாத்துறது அவள் நல்லது இல்லம்மா. அப்படி போற உயிர் போகட்டுமே, என்னைக்கு அதனால போகத்தானே போகுது. ஒரு தனி மனிதன் உயிரை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுலயும் நீங்க இந்த பகுதி ஜனங்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்றீங்க. எதுக்கும் செக் போஸ்ட் வரைக்கும் கூட வரேன். சரி, உங்க விருப்பம். வண்டி எடுத்துட்டு முன்னால போப்பா. ஐயா, பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி, ஸ்டெப்னு எடுத்து மாட்டிக்கிறேன். சீக்கிரம் மாட்டு. அம்மன் கேசட்டு கோயில் கொண்டு வர அன்பளிப்பு, பத்திரமா எடுத்து வைப்பா. Thank you.
இனி நீங்க போலாம். வணக்கம், வரங்க. வண்டியை திருப்ப. டிரைவர், வண்டி நிறுத்த. கருப்பு அம்பாசிடர் டிஎம்டி 13 தொண்ணூத்தாறு ஐயாவோ ஐயா வண்டி, அது எங்க போனாலும் மடக்கி பிடிங்க. அதுல பிரவுன் சுகர் கடத்திட்டு போறாங்க. இமீடியட்டா ஆல் செக் போஸ்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணி. யார் நீங்களா? எங்க இருந்து வரீங்க? கும்பலா? பம்பாய் சே ஆதா ஹே, டான்ஸ் ப்ரோக்ராம் கர்க்கே ஜாதா ஹே. எந்த இடத்துக்கு போறீங்க? மரியாதையா சொல்லுங்க. கபாலி 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 கூட்டத்த பாரு, அஞ்சாதே சமாளி சமாளி, குர்த்தா போட்டு சர்த்தா வீடா கும்மாள போடாத. ஓ குல்லா போட எல்லாருக்கும் உல்லாசம் கூடாத. கபாலி பாடுறதாரு உங்கப்ப கபாலி 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 கூட்டத்த பாரு, அஞ்சாதே சமாளி சமாளி. கபாலி 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 கூட்டத்த பாரு, அஞ்சாதே சமாளி சமாளி. Oh,
கபாலி 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 கூட்டத்த பாரு சம்மாளி சம்மாளி குர்த்தா போட்டு சர்த்தா வீடா கும்மாள போடாத கும்மா போட எல்லாருக்கும் உல்லாசம் கூடாரா கபாலி பாடுறதாரு உங்கப்பன் கபாலி 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 கூட்டத்த பாரு சம்மாளி சம்மாளி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உள்ள தூக்கி போடு போதை பொருள் கடத்தல் மன்னன் எம்ஆர் கைது ஐயாவும் ஐயாவும் எம்ஆரும் ஒன்றுதான் என்று டிஎஸ்பி திலகம் கண்டுபிடித்து கைது செய்தார் Thank you.
ஒரு மனுஷனா? நீ